Hi friends, welcome to Parmi's Kitchen. இன்னைக்கு chicken குழம்பு வைக்கலாம். அதுக்கு நான் பெரிய பெரிய பீஸாவே வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ கறி எடுத்துக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பெரிய எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன். ஏன்னா 1/2 கிலோ கறி எடுத்துக்கோம் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சிருக்கேன். நான் இப்போ கடலை எண்ணெய் சேர்க்கறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் காய காஞ்சிடுச்சு. இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரியட்டும். ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, 5 கிராம்பு, அன்னாச்சி முக்கு, ரெண்டு கடல் பாசி, ரெண்டு ஏலக்காய். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் உங்கள் விருப்பம் தான். இப்போ இதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5-6 கீழ் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம்லாம் பாதி வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி வதக்கி விடுங்க. இப்படியே எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் விடலாம். அது அப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கலாம். ஒருத்தர் ஒரு நாய் வளர்த்தாராம். அந்த நாயை ரொம்ப செல்லமாக வளர்த்தாராம். அதுக்கு தினைக்கும் கறி மீன் போட்டு நல்லா வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவரையே அந்த நாய் கடிச்சிடுச்சான். கடித்ததுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்து திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாராம். அந்த நாய் அவரை கடிச்சிட்டோமே, ஐயோ நம்ம ஓனர் இப்படி கடிச்சிட்டோமே, இவ்வளோ நல்லா பார்த்தாரே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்ததான். அப்போ வந்து அவர் அந்த நாயை பார்த்து ஒன்று சொன்னாராம். என்ன சொல்லியிருப்பார் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா நானே கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிடுவேன், கேட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெலாம் வர விட ஆரம்பிச்சிச்சு கறி. இப்போ வந்து நல்லா பிரட்டிட்டு மசாலாலாம் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். ஒரு பெரிய தக்காளியை இது போல் கட் பண்ணி சேருங்க. கல் உப்பு டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்துக்கிட்டு காரம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அப்புறமா நம்ம தேவைப்பட்ட தண்ணியை சேர்க்கலாம். இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சிட்டிங்களா? அவர் அந்த நாயை பார்த்து சொன்னாராம், இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்டாராம். இப்போ எதுக்குமா இந்த ஜோக்கை சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்களா? 10 நிமிஷம் நானும் வதங்குற வரைக்கும் நிற்கணும் இல்லையா, போர் அடிக்குது, அதுக்காக தான். என்ஜாய். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இதை இப்படியே கூட ஒரு 5 நிமிஷம் இன்னும் சேர்த்து வச்சு அப்படியே வச்சுக்கிட்டால் பிரட்டல் போல் இருக்கும். எல்லாத்துக்குமே ரைஸ்க்கெலாம் சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் கிரேவி மாதிரி செய்கிறேன், அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாம். கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஏற்கனவே கறி வெந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து சுண்டி வரணும், அவ்வளவுதான். இதில் எந்த ஃபுட் கலரும் நம்ம சேர்க்கலை, அது சேர்க்க வேண்டியதும் இல்லை. இதில் போடுற மசாலா இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்தாலே நம்மளுக்கு போதும். நம்ம வந்து வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் எப்பயுமே செய்கிறது. நம்ம எக்ஸ்ட்ராவாக இல்லாதது வெளியில் வாங்கிட்டு வந்தெல்லாம் செய்யலை. இதுவே அதிகப்படி டேஸ்ட்டு தரும். நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.